விவசாயிகளுக்காக அறிமுகப்படுத்தப்பட்ட இந்த கிசான் திட்டத்து மூலமா தமிழகத்துல 100 கோடி ரூபாய்க்கும் மேல முறைகேடு நடந்திருக்கிறதா வந்து குற்றச்சாட்டு எழுந்திருக்கு. அது பத்தி விசாரணை நடந்திருக்கு. நிறைய பேர் இந்த விஷயத்துல கைதாகியிருக்காங்க. கிசான் திட்டம்னா என்ன, எப்ப அறிமுகப்படுத்தப்பட்டது, அது வந்து விவசாயிகளுக்கு என்ன உதவிகள் செய்து அப்படின்றத பத்தி ஒரு தெளிவான விளக்கத்தை கொடுக்க முடியுமா? இது வந்து மத்திய அரசு வந்து விவசாயிகள் எல்லா நேரத்திலையும் உங்களுக்கு பயிர் பண்ணி அதில் வர்ற வருமானத்தை வச்சு வாழ்க்கை நடத்த முடியாது. எப்போல்லாம் அவங்களுக்கு கஷ்டமாக இருக்கோ அந்த நேரத்தில் பயன்படுத்தலான்னு தான் முதல்ல ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் பிரைம் மினிஸ்டர் கிசான் திட்டம் வந்து கொடுத்து எல்லா மாநிலத்திலையும் கிசான் கிரெடிட் கார்டுன்னு யார் யார் வச்சுருக்காங்களோ அவங்களை முதல்ல இன்வால்வ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் புதுசாகவும் சேர்க்கலாம் அப்படின்னு ஒரு திட்டத்தை கொண்டு வந்து கொடுத்தாங்க. இப்போ தமிழ்நாட்டை பொறுத்தவரையிலையும் எல்லா உழவர்களினுடைய முகவரி, அவங்களுடைய எல்லா அடையாளங்கள் எல்லாமே வந்து தமிழக அரசினுடைய வேளாண் துறையில் இருக்குது. இந்த மண் மாதிரி எடுக்கிறது, மண் வள திட்டம், மண்ணை அவங்களுக்கு வந்து மண் பரிசோதனை செஞ்சு அவங்களுக்கு ஆலோசனை வழங்குறது, இந்த வகையில் நம்மகிட்ட இருக்குது. கிட்டத்தட்ட 81 லட்சம் விவசாயிகள் தமிழ்நாட்டில் இருக்காங்கங்கிறது அவங்களுக்கு தெரியும். இதில் சிறு குறு விவசாயிகள் எத்தனை பேருங்கிறதும் நம்மகிட்ட இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்க கிசான் கிரெடிட் கார்டு வாங்கினவங்க வந்து 2016 வரலையும் கிட்டத்தட்ட 26 லட்சம் பேர் தான் வாங்கியிருக்காங்க. மீதி கிட்டத்தட்ட 59 லட்சம் பேர்கிட்ட நமக்கு வந்து நான் சொல்கிறது 2016, அப்போ வந்து அவங்கள்ட்ட கார்டு கிடையாது. அதுக்கு பின்னால் கொஞ்சம் கொஞ்சமாக இது பண்ணி வாங்கிட்டு வந்திருக்காங்க. இப்போ வந்து இந்த திட்டம் எல்லாருக்கும் விரைவாக போய் சேரணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி 9 பிப்ரவரி மத்திய அரசு ஒரு திட்டத்தில் சில மாறுதல்கள் செஞ்சு கொடுத்தாங்க. அந்த இதில் எப்படி கொடுத்தாங்கன்னு சொன்னால், விவசாயத்துறையே தன்கிட்ட இருக்கக்கூடிய எல்லா பதிவுகளையும் வைத்து சரிபார்த்து உதவி கொடுக்கறத விட்டு விவசாயிகளே தானே வந்து முன் வந்து பதிவேற்றம் செய்யலாங்கிறதுக்கு அப்ளிகேஷன்ஸும் கொடுத்துருக்காங்க. அந்த மாதிரி கொடுத்ததில் இந்த கொரோனா பாதிப்பு அதிகமாக வந்ததில் அரசு அதிகாரிகள் கொரோனாவில் தீவிரம் காட்ட போனதுனால மாவட்ட அதிகாரிகளும் சரி விவசாய அதிகாரிகளும் சரி, உங்களுக்கு நல்லா தெரியும் இந்த கொரோனா பீரியடில் 3 வேளை சோறு காய்கறி அரிசி கொடுத்தது வந்து விவசாயிகள் தான். மீது எல்லாம் தடைப்பட்டு இருந்தாலும் கூட விவசாயிகள் தான் எல்லாருக்கும் எல்லாத்தையும் கொடுத்துட்டு இருந்தாங்க. அந்த விவசாயிகள் வந்து பாதிக்கப்படுற போது எல்லாரும் சத்தம் போடுறமோடைய சரியாக போய் கிடைக்குதா அப்படின்னு பார்க்கறது கிடையாது. அரசாங்கத்தில் எவ்வளோ நிதி ஒதுக்குனாலும் அது போய் பாயுதாங்கிறது வந்து, அதாவது நெல்லுக்கு இறைத்த நீர் வாய்க்கால் வடிவோடி புல்லுக்கும் வாங்க புசியுமாம்னு முன்னாலே சொல்லியிருக்காங்க, நன்னூலில் சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி எந்த திட்டத்தை கொண்டு வந்தாலும் யாராவது ஒருத்தர் பயன்படுறது வந்து அதிகமாயிடுச்சு. இதில் வந்து நீங்கள் அதிகாரிகளை மட்டும் குறை சொல்கிறது தப்பு, விவசாயிகளையும் நம்ம வந்து குறை சொல்கிறது தப்பு. பொதுவாகவே மக்கள் மத்தியில் இனாமாக கொடுக்கக்கூடிய எந்த பொருளாக இருந்தாலும் போய் வரிசையில் நின்று பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கின்ற எண்ணம் அதிகமாயிடுச்சு. இந்த மாதிரி எண்ணங்கள் எப்போ வந்து மற்றவர்களுடைய பார்வை திசை திருப்பப்படுகிறதோ அப்போ இதை அதிகமாக பயன்படுத்திக்கணுங்கிறது ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னாக்க சாதாரணமாக ரெஜிஸ்டர் பண்ணிக்கிட்டு வந்தது திடீர்னு ஒரு 13 மாவட்டத்தில் 2 லட்சம் 3 லட்சமாச்சு 5 லட்சமாக விரைவாக பதிவேற்றம் செய்கின்ற பொழுது ஏதோ நடக்கிறது என்பதை புரிந்து கொண்டு தான் வேளாண் துறையும் சரி இப்போ அரசும் சரி உடனே இதை கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு போலீஸ் விசாரணைக்கு வித்துட்டு பண்ணிட்டு வர்றாங்க. இதுலேயும் கிட்டத்தட்ட 32 கோடி இப்போ திரும்ப வந்துருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. 110 கோடி அளவில் தவறு நடந்திருக்கிறதா சொல்கிறாங்க. இது இன்னும் போக போகத்தான் என்ன உண்மைங்கிறது நமக்கு நல்லா தெரியும். ஆக எந்த, அதாவது எந்த திட்டம் வந்தாலும் அதை செயல்படுத்துகின்ற பொழுது நிறைய திட்டங்கள் நேரடியாக ஒழுங்காக போய் சேர்ந்துருது. சில திட்டங்கள் அங்கே இங்கே கொஞ்சம், அதாவது தேன் எடுக்கும்போது கையில் எடுத்து சுவை பார்க்கறது மாதிரி சில பேர் ஆரம்பிக்கிறாங்க. அது மாபெரும் பிணியாக அது உருவெடுத்து விடுகிறது. அந்த பிணியை சரி செய்வதற்கு அரசு முன்னின்று இப்போ செயல்படுது. 3 தடவை போட்டு 6000 ரூபா போகும். அதே மாதிரி வந்து 60 வயசுக்கு மேலே உள்ள உழவர்களுக்கு 3000 ரூபா கொடுக்கறதுக்கான ஒரு திட்டமும் இருக்குது. அது வந்து எல்ஐசியிலே இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருந்திருக்க முடியும். எல்ஐசி வந்து நமக்கு வந்து தங்க முட்டை விடுகிற வார்த்தைமா, அதே நம்ம இப்போ அறுத்து பார்க்கக்கூடிய சூழ்நிலைக்கு வந்துட்டோம். சரி சொல்லுங்கள், நீங்கள் கேட்குற கேள்வி.
இப்போ அந்த விவசாயிகளோட டாக்குமெண்ட் இவ்வளவு லேண்ட் வச்சிருந்தா இவங்களுக்கு இது கிடைக்கும் அப்படின்ற ப்ரொசீஜர் எல்லாம் இருக்கு இல்லையா சார், அதையும் மீறி அது அந்த இடத்துல எங்க முறைகேடு நடந்தது அப்படின்றத பாக்க முடியும். அதாவது நான் முதல்ல உங்களுக்கு சொன்னது மாதிரிமா விவசாயிகள் யாருங்கிறது நம்மகிட்ட இருக்கு, விவசாயிகளினுடைய நில அளவு நம்மகிட்ட இருக்கு, கலெக்டரேட்ல இருக்கு, ஆர்டிஓ டிஆர்ஓ உங்களுக்கு வில்லேஜ் ஆஃபீஸர் வரல எல்லாமே இருக்கு. இதை வந்து முதல்ல சரிபார்த்து தான் சாதாரணமாக வந்து உங்களுக்கு பசுங்குடில் திட்டமாக இருந்தாலும் சரி, சொட்டு நீர் பாசனமாக இருந்தாலும் சரி, அல்லது உழவு உபகரணங்கள் கொடுக்கறதா இருந்தாலும் சரி, இதையெல்லாம் சரிபார்த்து தான் கொடுத்தாங்க முதல்ல. அந்த மாதிரி கொடுத்துட்டு போது இது வந்து பரவலாக எல்லாருக்கும் போய் சேரணும்னு மத்திய அரசு கொஞ்சம் தீவிரம் காட்டினதுனால இந்த தவறு நடந்திருக்கு. அதாவது நம்ம அரசு எந்த அரசையும் நம்ம குறை சொல்ல முடியாது, பயன்படுத்துகின்ற சுவைஞர்கள் நாம தான் சில நேரத்துல தப்பு பண்றோம். ஆன்லைன்ல கொண்டு வந்தது தப்பா, இல்ல பாஸ்வேர்டை வந்து செக்யூரா வச்சுக்கிறது தப்பா, இல்ல தமிழக அரசு ஒழுங்கா பார்த்து வழங்காதது தப்பா, எல்லாரு தப்பும் இருக்குமா அதுல? அதாவது வந்து அவங்க பாஸ்வேர்டு கொடுத்தாங்க, பாஸ்வேர்டு நம்மகிட்ட தான் இருக்கணும். நம்ம விவசாய அதிகாரிகள் யாரை நம்பி அவங்ககிட்ட கொடுத்தாங்கன்னு தெரியாது. ஏன்னா நீங்க இப்ப சொல்றது மாதிரி பாஸ்வேர்டை திருடி இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, இப்போ பேங்க் ஃப்ராடு இந்த மாதிரி வருது பார்த்தீங்களா, அந்த மாதிரி உடனே வந்து வெளியில் வந்திருக்கோம். இது வந்து மணி வித்ரா பண்ணதுனால தான் நமக்கு தெரிய வந்திருக்க ஒழிய, வித்ரா பண்ணாமல் இருந்திருந்தாங்கன்னாக்க நமக்கு தெரிஞ்சிருக்கிறதுக்கே சான்சஸ் இல்லை. பேங்க்ல டெபாசிட் பண்ணதோடவே இருந்திருந்துன்னு வச்சுக்கோங்க, நம்ம இதை அதிகமாக கண்டுபிடிச்சிருக்க போகிறதே கிடையாது. இப்போ ஒரு இடத்துல வந்து நீங்கள் இந்த 6000 ரூபாய் இன்னைக்கு 2000 ரூபாய் போடுறாங்க, ஒரு வருஷத்தில் 6000, இதை இன்னும் கண்டினியூ பண்ணிச்சுன்னா இன்னும் கொஞ்சம் அதிகமாக கிடைக்குங்கிற போது தான் வெளியில யாருக்கு கிடைக்குதோ அந்த பயனாளி கொஞ்சம் காசு கொடுத்து அவங்கள ரெஜிஸ்டர் பண்றதுக்கு ஒத்துக்கிறாங்க. இதுல பாத்தீங்கன்னா இப்ப கடலூர் மாவட்டம் தாண்டி வெளியில உள்ளவங்களும் நிறைய பேர் கடலூர் மாவட்டத்துல காசு வாங்கியிருக்காங்க. இப்போ நான் ஒரு விவசாயி, எனக்கு வந்து இந்த ஸ்கீம் மூலமா பயன்பெறணும் அப்படின்னா என்னுடைய டாக்குமெண்ட் அதெல்லாம் கொண்டு போய் ஒரு ஆபீஸ்க்கு போறேன், இதுக்கு நடுவுல ஒரு ஏஜென்ட் வராங்க, இடைத்தரகர்கள் இருக்காங்க, இவங்களுக்கு லைட்டா ஒரு கமிஷன் போகுது, இந்த ப்ராசஸ் எப்படி நடந்துட்டு வருது முதல்ல? அதாவது தமிழகத்தை பொறுத்தவரையிலும் 82% வந்து படித்தவர்கள் இருக்கதா நம்ம சொல்கிறோம். இதில் என்னென்னா அறியாமையினால தான் நிறைய தவறு நடக்கிறது. நீங்கள் வந்து ஏமாறுறவன் இருக்கிறவர்களையும் ஏமாத்துறவன் இருப்பான்னு சொல்லுவாங்க பழமொழி. அந்த மாதிரி இதில் பார்த்தீங்கன்னாக்க உங்களுக்கு பேங்க்கும் வெரிஃபை பண்ணியிருக்கலாம். ஏன்னா பேங்க்கில் இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கு அவங்களுக்கு, யார் யார் விவசாயி அவங்களுக்குள்ள நில அளவு. ஏன்னா பல திட்டங்கள் செயல்படுறதுனால அவங்க வேணால் வெரிஃபை பண்ணியிருக்க முடியும். அதே மாதிரி இந்த விவசாய வேளாண் அதிகாரிகளும் வெரிஃபை பண்ணி செஞ்சுருக்கலாம். அதே மாதிரி இந்த பாஸ்வேர்டு யார்கிட்ட கொடுத்தாங்களோ அது மிஸ்யூஸ் ஆகுதா இல்லையான்னு பாஸ்வேர்டு கொடுத்தவங்களும் வெரிஃபை பண்ணியிருக்கலாம். அல்லது இவங்க வந்து எங்கே போய் இது பண்ணுறாங்க, கம்ப்யூட்டர் சென்டரில் தான் போய் பண்ணுறாங்க, அந்த கம்ப்யூட்டர் சென்டருக்காராவது சொல்லியிருக்கலாம் இங்கே இதில் இந்த மாதிரி நடக்குது, அதனால இதை கொஞ்சம் வெரிஃபை பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்கலாம். ஆக மத்திய அரசு எல்லோருக்கும் போய் சேர வேண்டும் என்பதற்காக ரிலாக்ஸ் பண்ணது ஒன்று. அதுக்கப்புறம் கவர்மெண்ட் வந்து பாஸ்வேர்டு கொடுத்து ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்டுக்கும் அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸர், டெப்டி அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸர், அங்கே வந்து பணியாற்றக்கூடிய உதவியாளர்கள் இவங்க எல்லாருக்கும் இது கை மாறியது ஒரு தப்பு. இதுக்கப்புறம் இடைத்தரர்கள் உள்ள வந்து கம்ப்யூட்டர் சென்டர் பிடிச்சி அப்லோட் பண்ணது இன்னொரு தப்பு. இதையெல்லாம் வெரிஃபை பண்ணாமல் காசை வித்ரா பண்ணுறதுக்கு வழிவகுத்தது பேங்கர்னுடைய தப்பு. ஆக இது எல்லாருமே தவறு பண்ணியிருக்கோம். இந்த தவறை யார் யாருடைய மூளை வித்தாக இருந்து எப்படி தொடர் சங்கிலியாக ஒரு மாவட்டத்தில் நடந்தது எப்படி எல்லா மாவட்டத்துக்கும் போச்சு, 13 மாவட்டத்துக்கு போச்சு, 25 மாவட்டத்தில் இப்போ போயிட்டு இருக்கும்போது 13 மாவட்டத்துக்கு மட்டும் எப்படி அதிக அளவில் போச்சு, இதை கண்டுபிடிக்கணும். நாம் ஒரு இடத்துல நடந்தா பரவாயில்ல, தொடர்ந்து ஒரு செயின் ஆஃப் மாவட்டங்களை நடக்கும் போது இது நடந்தும் கண்டுக்காம விட்டாத மாதிரி ஒரு ஃபீல் வருது, அவ்வளோ அலட்சியமா இதை கையாண்ட மாதிரி தெரியுது. ரெண்டு வகையில பார்க்கலாமா? இப்போ நீங்க பாத்தீங்கன்னாக்க யாராவது ஒருத்தர் ரெண்டு பேர் செஞ்சுருப்பாங்க, அது நியூஸ் தெரிஞ்சவுடனே அதை பார்த்து காப்பி அடிச்சிருப்பாங்க, அல்லது இன்னொரு ஒருத்தர் ரொம்ப தீவிரமாக வடிவேல் சொல்கிறது மாதிரி ரூம் போட்டு சிந்திப்பாங்க போல் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நான் தீவிரமாக சிந்திச்சு அதை செயல்படுத்துறதுக்கு ஒரு மூளை செயல்பட்டுருக்கலாம், அது ரெண்டு விதமாக செஞ்சுருக்கலாம். செய்திகள் போக போகத்தானமா அது வீரியம் எடுக்குது, அதனால முதல்ல எடுத்த உடனே இப்போ இது வந்து 3 மாதமாக நடந்திருக்கு. இது 3 மாதமாக நடக்கும்போது எங்கே இதை ஆரம்பிச்சது, அந்த தேதி வாரியாக நம்ம பார்த்தோம்னாலே எங்கேருந்து இது ஸ்ப்ரெட் ஆச்சு, எங்கே ஆரம்பிச்சதுங்கிறது கண்டுபிடிச்சிருவாங்க. இப்போ இந்த திட்டத்திலே பார்த்தீங்கன்னா நடுவண் அரசில் பயனாளிகள் யார், எத்தனை பேர் அப்ளை பண்ணியிருக்காங்கிறது இருக்குது. இதை யாரும் வெரிஃபை பண்ணாமல் விட்டு தான் தப்ப ஒழிய எல்லாமே வந்து அப்லோட் ஆகுது.
வெளிப்படை தன்மையோட தான் இருக்கு. இன்னைக்கு கண்டுபிடிச்சிருக்கிறத யாராவது ஒருத்தர் வந்து யாருக்கு போகுது பணங்கிறத வந்து டெய்லி செக் பண்ணியிருந்தாங்கன்னா இது வந்து 10 நாள்லயே கண்டுபிடிச்சிருந்திருக்கலாம், அப்பவே அரெஸ்ட் பண்ணியிருந்திருக்கலாம். இதை வந்து நம்ம கவனிக்காம விட்டதுனாலதான் இந்த மாதிரி ஆயிடுச்சு. இதுக்கு நம்ம பல காரணங்களை சொல்லுவோம். எப்பவுமே வந்து தமிழர்கள் வந்து தோத்து போயிட்டோம்னா அதுக்கு 1000 காரணம் சொல்லுவோம். வெற்றி அடைஞ்சாச்சுன்னா யாராவது ஒருத்தர் அதுக்குள்ள பெனிஃபிட் எடுத்துட்டு வாழ்த்திட்டு போயிட்டே இருப்பாங்க. இந்த தவறு நடந்து விட்டது, இந்த தவறை நிவர்த்தி செய்ய வேண்டும். அதற்கு எல்லோருமாக உடன்பட்டு தக்க தடுப்பணைகளை கட்டி தண்ணீரை தேக்குவது போன்று சில திட்டங்களை வகுத்து வரையறைப்படுத்தி யார் யார் பொறுப்பு என்பதை நிர்ணயித்து யார் யார் பார்க்க வேண்டும், யார் யார் மேற்பார்வை செய்ய வேண்டும், எப்படி செயல்படுகிறது என்று தெரிந்து செயல்பட்டால் நிச்சயமாக அவரவர்களுக்கு இது போய் சேரும். தமிழகத்துலதான் இந்த ஸ்கீம்ல முக்கியமா இவ்வளவு கோடிக்கு ஸ்கேம் நடந்திருக்கத பாக்குறோம். நீங்க கேட்டது வந்து வேறு மாநிலங்கள் நடக்கவில்லையான்னு சொன்னீங்க. இப்பதான் வந்து கொல்லிக்கட்டை லேச புகைய ஆரம்பிச்சிருக்கு. இப்ப அசாம்ல வந்து வெரிஃபை பண்ணிட்டு இருக்காங்க, 3 மாநிலங்கள்ல இப்ப வெரிஃபை பண்ணிட்டு இருக்காங்க. இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சுதான் எல்லாம் வெளியில வரும். இப்ப இந்த முறைகள் எல்லாம் நடக்க கூடாது. அரசு கொண்டு வர திட்டம் வந்து மக்களுக்காக சரியா போய் சேரணும் அப்படின்னா இந்த சிஸ்டமே வந்து அப்படியே மாத்தி அமைக்கணுமா? ஆன்லைன் ப்ராசஸே தூக்கிட்டு எல்லாம் நேர்ல வாங்க, ஆபீஸ்க்காக கையெழுத்து போட்டு காசு வாங்கிட்டு போங்க அப்படின்ற சிஸ்டமே மாத்த வேண்டி வருமா? இல்லம்மா, எதுவுமே வந்து காசா கொடுக்க கூடாதுங்கிறதுக்காகத்தான் அரசாங்கம் வந்து அவங்க பேங்க் அக்கௌண்ட் ஓபன் பண்ணி அதுல கொடுக்குறாங்க. அந்த மாதிரி போகும்போது தக்காருக்கு தக்க நேரத்துல உதவி பண்ணுங்கிறதுனாலதான் இந்த திட்டத்தை முன்வைத்து செயல்படுத்துறாங்க. திட்டத்துல ஒன்றும் குறைபாடு இல்லை, செயல்படுத்துறதுலதான் குறைபாடு வந்திருக்கு. இந்த குறைபாடுகளை கண்டறிந்து நிவர்த்தி செய்வதற்கு அரசால் முடியும், அதிகாரிகளாலும் முடியும். இதுல என்னன்னா அங்கங்க ரெஸ்பான்சிபிலிட்டி பிக்ஸ் பண்ணியிருந்தா இந்த பிரச்சனை வந்திருக்காது. ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபிக்ஸ் பண்ணாம நம்ம அள்ளி உதறுகின்ற பொழுது எப்படி வந்து தூசி தட்டினோம்னா எல்லா பக்கமும் தூசி போகுதோ, ஈரமான துணியை எடுத்து உதறினோம்னா எப்படி நீர்த்து விலைகள் போகுதோ, அந்த மாதிரி நடந்திருக்கு. இது இப்ப இதை புரிஞ்சுக்கிட்டு நாம அங்கங்க கட்டுப்பாடுகளையும் நம்ம வைக்கணும். நம்ம உதவி பண்றது அதாவது ஆத்துல கொட்டினாலும் அளந்து கொட்டணும்னு சொல்லியிருக்காங்க. அரசு வந்து உதவி செய்யறதையும் தக்காரை கொண்டு சரிபார்த்து செயல்படுத்துதல் நன்று. எல்லாம் பெருசா நம்ம சொல்லுவோமா, உழவன் வந்து சேத்துல கால் வச்சா தான் நம்ம வந்து சோத்துல கை வைக்க முடியும்லாம் சொல்லுவோம். ஆனா அவன் படுற கஷ்டம் காலையில இருந்து சாயங்காலம் 6 மணி வரலையும் வெயில்ல நிக்கிறவன் விவசாயி தான். அவன் ப்ரொடியூஸ் பண்ணி கொடுக்கறதா தான் நம்ம சாப்பிட்டுட்டு இருக்கிறோம். ஆனா அவனுக்கு மட்டும் எல்லாத்தையும் அரசாங்கம் விலை வைக்கும், வெளியில இருக்கிற மீதி பொருள்லாம் உற்பத்தி பண்றவன் விலை வைப்பான். இந்த ஒரு சின்ன இதை கூட நம்மளால தவிர்த்துக்க முடியல. 70 வருஷத்துக்கு மேல நம்ம சுதந்திரம் ஆகிட்டோம்னு சொல்றோம். விவசாயி இன்னும் சுதந்திரம் அடையவில்லை. அவன் சுதந்திரம் அடைந்து விட்டான் என்றால் நிச்சயமாக எல்லாத்துலயும் நேர்மைகள் வந்துவிடும், அவனுக்கு உண்மை புரியும். இதுல என்னன்னா விவசாயிகள்ட்டையும் சில மனக்குறைகள் இருக்கு. அவங்க வந்து பாத்தீங்கன்னாக்க நான் தான் கஷ்டப்பட்டேன், என்னுடைய வாழ்நாள் வந்து விவசாயத்துல கழிஞ்சு போச்சு, என்னுடைய குழந்தையாவது அரசாங்கத்துக்கு போகணும்னு. தமிழ்நாட்டில் இப்ப அதிகமா பாத்தீங்கன்னா எந்த ஒரு குழந்தையும் கல்லூரிக்கு வந்துருச்சுன்னா வேலை கிடைக்கணும், வேலை கிடைச்சா சொந்த வீடு கட்டிக்கணும், கார் வாங்கிக்கணும், 1 தடவை அல்லது 2 வருஷத்துக்கு 1 தடவை வெளிநாடு போயிட்டு வரணும், அந்த மாதிரி ஒரு வேலை அரசாங்க வேலையா இருக்கணும் அப்படிங்கிற எதிர்பார்ப்போடு தான் குழந்தைகளே படிக்க வருது. நீங்க அறிவை வளர்த்துக்கணும், நம்மளால நாட்டுக்கு உதவி பண்ணணும், தமிழ்நாட்டுக்கு உதவி பண்ணணும் அப்படிங்கிற எண்ணங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சுக்கிட்டே வருது. தன்னுடைய வாழ்க்கை வசதிகளை விரிவாக்கி கொள்ள வேண்டும் என்கின்ற எண்ணம் இருக்கிறதுனாலதான் எல்லோரும் தனிமைப்படுத்தப்பட்டு இந்த மாதிரி ஆட்கள்லாம் உள்ள வந்து என்ஜாய் பண்ணிட்டு போறாங்க.